எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள். தங்க நாணயங்களை வெல்லுங்கள். லங்கபே. நான் என்னுடைய கடைசியாக ஜாழ்ப்பாணத்தை விட்டு போகும்போது மனதில் ஒரு கல்லை சுமந்து கொண்டு போகின்றேன். ஒரு என்னுடைய இதயம் ஒரு சிறியது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னை முகம் கூட தெரியாமல் இருந்தவர் யூனிவர்சல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடியந்து அண்ணா ஒரு செல்ஃபி எடுக்கவான்னு சொல்லி கேட்கின்றது. அவருடைய அன்பு ஒரு அரசியல்வாதியிடம் இல்லை என்பதுதான் எனக்கு ஒரு கவலை. மனதை வெல்லக்கூடிய கூட அவர்களுக்கு தெரியாது. முக்கியமாக உலகத்தமிழ் வாழ் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள், அதில் முக்கியமாக எங்களுடைய சாவகச்சேரி மக்கள், இதயத்தை துடிக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சாவகச்சேரி மக்கள். இனிவரும் காலங்களில் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் உங்களுக்கு தேவை. படித்தவர்களை எனக்கு காட்டுங்கள், அவர்களை நீங்கள் முன்னோக்கி வையுங்கள். நான் அவர்களை கொண்டே சிகரத்தில் வைக்கிறேன். நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை. சாவகச்சேரிக்கு கட்டாயம் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம், பார்லிமெண்ட் எம்பி இருக்க வேணும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் கட்டாயம். பார்லிமெண்ட்டில் போய் கதைக்காமல் நாங்கள் லேபன் கவுன்சிலையோ அல்லது வந்து மாகாண சபையிலோ கதைப்பது பிரயோசனம் இல்லை. ஆனால் லேபன் கவுன்சிலும் எங்கள் வசம் பெற வேணும், மாகாண சபையும் எங்கள் வசம் பெற வேண்டும், பார்லிமெண்ட்டில் எங்களுடைய குரல் ஒதுக்க வேண்டும். அப்படியான ஒரு நல்ல மனிதரை எனக்கு காட்டுங்கள். அவருடைய காரின் டிரைவராக நான் இருக்கிறேன். ஒரு மருத்துவனுக்காக போக வேண்டாமென்று செய்யப்பட்ட, உலக வரலாற்றில் செய்யப்பட்ட ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் சாவகச்சேரி மக்கள் எனக்காக செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் மட்டும்தான். அதை விட தென்மராட்சி மக்களின் அழகு எங்கே இருக்குது என்று நீங்கள் பார்க்க வேண்டுமா இருந்தால், அன்று போராட்டம் முடியும் போது ஒரு குப்பை கூட இருக்காது. நீ தென்மராட்சி வடமராட்சி என்று இவர்கள் உடனடியாக வடமராட்சிக்காரர்கள் என்று சொல்லி இவரால் பிரிவார்கள். நான் ஜாழ்ப்பாண தமிழர் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அப்போது இவர்கள் ஓடி வருவார்கள், கிழக்கை பிரிக்கிறீர்கள் என்று. நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், நான் தமிழன், தமிழ் பேசும் மொழி அது முஸ்லீமாக இருக்கட்டும், நான் எல்லாருடைய பிரதி. அரசியல்வாதிகள் வந்து என்னுடன் கதைத்தார்கள், தாங்கள் என்ன செய்தாலும் அரசியல் வரக்கூடாது. நான் சொல்லிக்கொண்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த வைத்தியசாலைக்கு நான் போகும்போது முழு வைத்தியசாலையும் உங்களுடைய கட்சியால் பொருட்படுத்திக் கொண்டு பெயிண்ட் அடியுங்கள், இல்லை என்றால் நான் ஒரு செல்ஃபி எடுத்து போடுவேன், நீங்கள் கேட்டும் செய்யவில்லை என்று நான் ஒரு பகுதியாக ஜோக்காக சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். படிக்காதவர்களை நீங்கள் ஒருபோதுமே சேர்க்காதீர்கள். படித்தவர்களாக இருக்கட்டும், நாணயம் உள்ளவர்களாக இருக்கட்டும், மக்கள் மத்தியிலே நல்லது செய்கின்றவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பேரை சொல்லுங்கள், அவருடைய காரின் துறப்பை தர சொல்லுங்கள். நான் அந்த வாகன சாரதியாகவே நான் இருக்கிறேன். புகழ்பூத்த அரசியல்வாதிகள் அதிலே தங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டு அப்போதுதான் அவதானித்தேன். அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அதிலே கருத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சி நிரல் மக்களுக்கு எதிரானதாக, அங்கே அரசியல்வாதிகள் நான் எதிர்பார்த்தேன் அந்த விடயத்தை மக்கள் பிரதிநிதிகளாக கதைப்பார்கள் என்று. ஆனால் அது என்ன, கதைத்த 5-6 அரசியல்வாதிகளில் கிட்டத்தட்ட 90-95 விதமானார்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை இருப்பதாகவே காட்டிக்கொள்ள. 1-2 பேர் கதைத்தார்கள். அவர்கள் கதைத்த விடயம் கூட நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே கொஞ்சம் எட்டி பார்ப்பது போன்ற ஒரு இது மட்டும்தான் இருந்தது. அதன் பிறகு எனக்கு அழைப்பு வந்தது. அமைச்சரும் எங்களுடைய வழக்கமான அதிகாரிகளும் வந்து தேநீர் அறந்து இருக்கிறார்கள், உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கருகியை விரவம் என்று. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் சாவகச்சேரி வந்துவிட்டேன், நான் இங்கே. பிறகு நீங்கள் அமைச்சர் மன்னாருக்கு போகிறார், நீங்கள் மன்னாரில் போய் கதைக்கிறீர்களா, உங்களுடைய பிரச்சனையை சொல்லுகிறீர்களா என்றால், அப்போ நான் சொன்னேன் எனக்கு அது தேவையில்லை. சாவகச்சேரி வைத்தியசாலை என்ற ஒரு வைத்தியசாலை இல்லை என்று சொன்னால் பிறகு அப்படி பொறுத்துப்பட கதைத்தால் பிறகு நான் தனியொருவனால் அதில் போய் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் வந்து எனக்கு எதிராகவே திருப்பப்படும். அதுக்குரிய நீதிவான் அதுக்குரிய அனுமதி அனுமதிக்கல, என்னை வெளியேற்றுமாறு. ஆனால் அடுத்த நாளே இவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவதாக தங்களுடைய, அதாவது நீதித்துறையை அவமதித்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடிதங்களை அனுப்பியிருப்பது. ஸ்ட்ரைக் செய்வோம் என்பது நாங்கள் என்னதான் செய்தாலும் கொலை செய்து பார்ப்போம். அப்போது எவ்ரி அதர் டயாலிசிஸ் நடக்கிற ஹாஸ்பிட்டலில் 3 நாங்கள் தொடர்ந்து ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணுவோமாக இருந்தால் அது சட்டம் தாண்டிய ஒரு அடிப்படை மனித உரிமை. அந்த 3 நோயாளர்களுடைய அடிப்படை மனித உரிமை. இலங்கையை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அப்படியான ஒரு விடயம் நடந்து கூட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை. ஒருவர் எழுதி தருவார், அதுக்கு பிறகுதான் ஆக்ஷன் எடுப்போம் என்பது தான் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. அப்படியும் என்னுடைய தண்ணியை வெட்டி, ஓட்டரை எலக்ட்ரிசிட்டியை வெட்டி, கடைசியாக என்னுடைய மருந்து எடுக்க விட கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை. வெளியே போ, இல்லாட்டில் நாங்கள் மருந்து எடுக்க விட மாட்டோம். அது சம்பந்தமாக கூட இதுவரை மனித உரிமையிலான குழு ஒரு விசாரணைகளையும் செய்யவில்லை என்பது எனக்கு மனக்கவலை. இங்கே நாங்கள் அடிவேண்டி களத்தில் வெட்டோடு மனித உரிமையான குழுவும் போகும்போது அவர்கள் சொல்வார்கள் லைனில் வாங்குவோம். அந்த மாதிரியான ஒரு மனித உரிமை ஆணைக்குழுவல் தான் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் சரியான கவலையாக இருக்கிறது.